விஷச்சாராயம் சம்பவத்துல கள்ளக்குறிச்சி மருத்துவமனையில 7 பேரு, விழுப்புரம் மருத்துவமனையில ஒருத்தரும், 4 மருத்துவமனைகள்ல 24 பேர் கவலைக்கிடமா இருக்கிறதா அரசு தகவல் கொடுத்திருக்கு. கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரம் பகுதியில விஷச்சாராயம் குடிச்சு 5 பெண்கள் உட்பட 36 பேர் இறந்து போயிருக்காங்க. இந்த சம்பவம் நாடு முழுக்க அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கு. கருணாபுரத்தை சேர்ந்த 100 மேற்பட்டோர் கள்ளக்குறிச்சி, பாண்டிச்சேரி, சேலம், நாமக்கல் இந்த மாதிரி மாவட்டங்கள்ல இருக்கிற மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. ஏற்கனவே பலி எண்ணிக்கை பாத்தீங்கன்னா ரொம்பவே ஜாஸ்தி ஆயிட்டு இருக்கு. அண்ட் அப்படி இருக்கும்போது மொத்தமா 4 மருத்துவமனைகள்ல 24 பேர் கவலைக்கிடமா இருக்கிறதா இப்போ அரசு தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க. கள்ளக்குறிச்சி மருத்துவமனையில 7 பேரும், விழுப்புரம் மருத்துவமனையில ஒருத்தரும் கவலைக்கிடமா இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த விஷயம் இப்ப சோகத்தை ஏற்படுத்தி இருக்கு. மேலும் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற பல பேருக்கு பாத்தீங்கன்னா தீவிரமான சிகிச்சையும் கொடுக்கப்பட்டு வருது. தமிழக அரசு சார்பில் உயிரிழந்தவங்களுடைய குடும்பத்துக்கு தலா 10 லட்சம் ரூபாய் நிவாரண நிதியும் கொடுக்கப்பட்டிருக்கு. இதை பத்தி உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க.